வெட்டிங் பண்ணிட்டீங்க. ஓகே, ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர் கூலி வேலைக்கு போறாரு. ஓகே, இப்போ கூலி வேலைக்கு போகிறாங்க. இப்போ இந்த டைமில், அதாவது இந்த இப்போ இருக்கக்கூடிய நம்ம நாட்டோட சிச்சுவேஷனில் வந்து அவருடைய நாலாந்த வருமானம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு போதுமானதாக இருக்கா? போதுமானதாக இல்லை. போதுமானதாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுடைய நாலாந்த வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறதுக்கு? அதாவது வீட்டு செலவு பொருட்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிள்ளைகளோட கல்வி நடவடிக்கைகளுக்களாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? அவர் வந்து கூலி விலை தான் போடுறவர். அவர்கிட்ட கூலி விலைவாசம் 1500 தான். நானும் சின்ன கடன் பிரச்சனையினால நானும் சில இடங்களில் கூலி விலைக்கு போடுறேன். பின்னிட எங்களுக்கு போடுறான் அந்த காசுகளை வச்சு நாங்களும் இந்த குடும்பங்களில் காசுகள் போட்டு சமையல் சாப்பாடுகள். அவருக்கு அதை விட வருத்தம் இருக்கும். முட்டு அதோட மூச்சுகள் திணற வருத்தங்கள்லாம் இருக்குது. அப்போ மூக்கடையெல்லாம் ரத்தம் பெறும். அப்போ அந்த நேரங்களில் அவர் வேலையை போக மாட்டேன், நான் தான் வேலையை போடுறான். அந்த நேரம் வேலையை போய் நான் எங்கட காசில் தான் இப்போ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி சாப்பாடு இருந்தாலும் சரி எங்கள் எந்த காசுகளில் வச்சு தான் நாங்கள் சமையல் சாப்பிடலாம் செய்கிறோம். குழந்தைகள்லாம் இப்போ என்ன என்ன மாதிரியான வகுப்புகள் படிக்கிறான்? எனக்கு பிள்ளைங்க இல்லை. பிள்ளைங்களா? ஓகே. இப்போ வந்து நாலாந்த வருமானத்தை ஈட்டி நாலாந்த கூலி வேலைகளுக்கு தான் இங்கே நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி பேசுனது அக்காவை சொல்லியிருந்தாங்க. இப்போ நாட்கூலிக்கு வேலைக்கு போகிற மாதிரி இந்த இந்த பகுதியில் வந்து என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது? இங்கே வந்து தோட்டங்கள் போகக்கூடிய அதுவும் என்ன சில சில நேரங்கள்லாம் அதுவும் கிடைக்கும். இப்போ வயல் வேலையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சீசனுக்கு தான் போயிடும். அதுமாதிரி அதே மாதிரி நாங்கள் அப்படியே பின்னிட டைனுக்கு தான் அங்கே போகிறோம். நாங்கள் மெட்டமடிலாம் போக மாட்டோம். டெய்லியும் போகிறில்ல வருத்தங்கள. அவர் வேலைக்கு போவானால நான் போடுறேன். ஓகே, உங்களுக்கு சுய தொழில் செய்கிற ஐடியாஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சுய தொழில் நாங்கள் வீட்டை கோழிகள் வளர்க்குறது, ஆடு வளர்க்குறோம். அப்படி செஞ்சோம். ஆடு இப்போ இருக்கா கோழியெல்லாம் சேர்த்துட்டு. சரி, ஓகே. இந்த பிரதேசத்தில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பு, அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஏன் அந்த அவங்களுக்கு படித்ததுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வந்து ஒழுங்காக கிடைக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த பகுதியில் வந்து அதற்கான இப்போ தொழிற்சாலைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்யக்கூடிய நிறைய கம்பெனிகள் அப்படி இல்லையா? அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேலை தரத்துக்கு மறுக்கிறாங்களா என்ன மாதிரி? அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க படிச்சிருந்தாலும் அவங்கள்ட்ட படிப்பு கேட்ட மாதிரி வேலை மற்றவங்க கொடுக்குறாங்க இல்லை கொடுக்குறது இல்லை. அவங்களும் வேலைக்கு போகிறதுக்கு விட கஷ்டங்களாகவும் இருக்கலாம். அப்படி பிரச்சனை அம்மாக்கள் பிரச்சனை. அப்போ அம்மாக்கள் கையில் அதை காலையில் அவங்களாம் விட்டையும் செய்யணும். அப்படி இருந்தால் அவங்க வேலைக்கு போனால் சில பேர் நீங்கள் வேலைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டு அனுப்புகிறாங்க. ஓகே, அப்போ இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து அடிப்படை பிரச்சனையாக என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அடிப்படை பிரச்சனை வந்து கஷ்டம். வறுமை கொட்டுக்கா எல்லாரும் இருக்கணும். வேலை வாய்ப்பும் சரியான கஷ்டம். ஓகே, இந்த பகுதியில் வந்து இந்த சங்கங்கள் அப்படியெல்லாம் இருக்குதா? அப்போ அதன் மூலமான உதவித்தொகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குதா? அப்படி எதுவும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மரியசீலி. மரியசீலி. ஓகே, மரியசீலி என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் வீட்டு பணி. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படியா? சரி, ஓகே. உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க? எங்களை வாழ்வாதாரம் பண்ண சொல்லி ஒன்றுமே தராமல் இல்லை. எங்களை செய்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. வாழ்வாராது அப்போ நாலாந்தம் இப்போ வாழ்வாதாரத்துக்கு எப்படி வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையில்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு? நாங்கள் நாலாந்த வருமானம்ன்ற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஹஸ்பண்ட் கூலி வேலையை போய் வந்தால் தான் எங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாடு. இப்போ கூலி வேலை அப்படின்னா ஒரு நாள் எவ்வளோ என்ன மாதிரியான சம்பளம்லாம் கிடைக்கும்? அவர் மேசன் கூலி வேலையை தான் போகிறவர். 1500 சம்பளம். ஓகே, இந்த டைமில் வந்து அந்த 1500 அப்படின்ற அந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? உங்களுடைய குழந்தைகளோட கல்விக்கு போதுமானதாக இருக்கா என்ன மாதிரி? எங்களும் 4 பிள்ளைகள். எங்களும் சரியான கஷ்டம். அவரும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மேலே அவரும் ஆப்ரேஷன் செய்திருக்கிறார். அதோட அவரும் கூலி கூலி வேலையை போய் கொண்டிருக்கிறார். சரியான கஷ்டத்தை மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த வித விலையின் உதவியும் இல்லை. ஆனால் இந்த சாமான் விலைவாசிக்கும் சரியான கஷ்டம். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறதுக்கு ஒரு ஆளின் உழைப்பை வச்சு எங்களால் நடத்தலாம். எங்களை வீட்டு வருமானம் செய்கிறதுக்கான எங்களுக்கு இந்த நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த வாழ்வாதாரம்னு சொல்லி அதுவும் எந்த இதுகளும் இல்லை. எங்களுக்கு அப்படியே யாரும் தரவும் இல்லை. நீஎஸ் மேலாலும் எந்த உதவிகளும் இல்லை. நாங்கள் அப்படி பிள்ளைகளோட ஒரு ஆளின் உழைப்பை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அதை இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் சரியான கஷ்டம் தான். இப்போ இந்த விலைவாசிக்கு சரியாக கஷ்டப்படுறீங்க. இந்த ஏரியாவில் எந்தவித உதவிகளும் இல்லாமல் தனியாக அதை என்று அந்த வீட்டு ஒரு ஆளின் உழைப்பை நம்பி தான் நாங்கள் நம்பி நாங்கள் இருக்க வேண்டி கிடக்கு. இல்லாட்டாலும் அவற்றை கையை தான் நாங்கள் பார்க்க வேண்டிய. இப்போ அதுவும் சீமேந்து இல்லாத பிரச்சனையால் அந்த வேலையிலும் இல்லாமல் வீட்டிலாம் இருக்கணும். அவையும் நாங்களும் 4 பிள்ளைகளை வச்சோம்னா கஞ்சியை கூட கொடுத்துக்கணான்னு இருக்கிறோம். 4 படிக்கணும் எங்களுக்கு. அப்போ அவர்களுடைய கல்வி இப்போ வீட்டில் வந்து சுதந்திரமாக படிக்கிறதுக்கான ஒழுங்கான வசதிகள்லாம் இருக்குதா என்ன மாதிரி? அப்படி எதுவுமே இல்லை. அப்படி எந்தவித வசதிகளுமே இல்லை. வீட்டில் வந்து படிக்கக்கூடிய பிள்ளை நாங்கள் இப்போ ஸ்கூல் இல்லை. இப்போ பள்ளிக்கூடம் இல்லை. அதெல்லாம் எங்களை பிள்ளைங்க படிப்போம் பாலாக தான் போகுது. வீட்டே இருந்து சும்மா தான் போயிட்டே இருக்கணும். இந்த பள்ளிக்கூடம் இல்லை. இந்த எங்கட மகள் குலசிப்பா அவன் படிப்பு இல்லாமல் தான் போயிட்டே இருக்கிறான். படிப்போலும் பாலாக தான் போகுதுங்க பிள்ளைங்களுக்கு. அப்படி வசதி வேப்பண்டங்களை படிப்புக்கிறதுக்குரிய நிலைமையிலும் இல்லாத தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ
இப்போ இந்த நாட்டு நிலைமையில அப்படி தான் இருக்கிறோம் நாங்கள், சரியான கஷ்டத்தான் இருக்கிறோம். சுயதொழில் செய்கிற திட்டம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? செய்வது விருப்பம் இருக்குது. நாங்கள் இப்படி ஆடு மாடு அப்படியாவது வளர்த்து நாங்கள் அப்படி அதில் ஏதாவது பிள்ளைகளுக்கு இப்போ அதை விட்டாவது நாங்கள் அதில் இருந்தாவது பிள்ளைகளை வளர்ப்போம். நாங்கள் அப்படி செய்கிறதுக்கு எங்களுக்கு வெள்ளமே இருக்குது. சுயதொழில் செய்கிறது வெள்ளமே இருக்குது. ஏதாவது ஒன்று தந்தால் நாங்கள் செய்வோம். இளவாலை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட தான் பேச போகிறோம். அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன, அந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு அவங்க என்ன மாதிரியான தீர்வுகளை எதிர்பார்க்குறாங்க, அண்ட் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்திட்டு போகிறதுக்காக அவங்க என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க, இந்த நாட்டோட இந்த நிலைமையில் அதாவது இந்த விலைவாசி உயர்வில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கு அவங்களுக்கு மாதாந்தமோ அல்லது நாளாந்தமோ கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வருமானம் போதுமானதாக இருக்குதா, இந்த மாதிரியான நிறைய வினாக்களை வந்து அந்த மக்களோட நம்ம கேட்க போகிறோம். அதுக்கான தீர்வுகளையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு அக்கா வந்திருக்கிறாங்க, ஸோ அவங்களோட பேசலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பேர் என்ன? எனக்கு பேர் மரியா சாயந்தினி. மரியா சாயந்தினி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கிறேன். வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஓகே. நீங்கள் வெட்டிங் பண்ணிட்டீங்களா? வெட்டிங் பண்ணி எனக்கு 5 பிள்ளைகள், ஹஸ்பண்ட் பர்த்தம் எல்லோரும் படிக்கிறாங்க. மூத்தவர் படிச்சுட்டு வேலையில் வீட்டிலே இருக்கிறார், மற்ற எல்லோரும் படிக்கணும். எனக்கு படிப்பிக்கிறது கூட வசதிகளும் இல்லை. பிள்ளைகள்கிட்ட இப்போ படிப்பை பார்க்குறதா பொருளாதாரங்கள் இப்படி விலையாக இருக்குது. பிள்ளைகள்கிட்ட சாப்பாட்டை பார்க்குறதா இவ்வளவோ கஷ்டம். அதோட ஹஸ்பண்டுக்கு வருத்தம். அவருக்கு தொண்டையில் ஒரு குழாய் கூட இல்லாத அளவுக்கு இருக்கிறேன். அவருக்கு கேன்சர் வருத்தம். எதா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அந்த பைப் இல்லையன்னு சொல்கிறாங்க. அப்படி சரியான கஷ்டம். பின்தங்கிய கிராமம் மாதிரியும் இப்போ எங்கள்ட ஊரில் இருக்கிறாங்க சார். இவ்வளோ சனம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சாப்பாடுகள் இல்லாமல், புருஷன் இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல் எல்லாம் இவ்வளவோ தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அன்றாட சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு நேரம் சாப்பாடு கூட சாப்பிட்டு கூட அந்த பிள்ளைகள் கூட இருக்குது. அப்படியான நிலவரத்துலேயும் இருக்கிறாங்க எங்கள் மக்கள். வீடு காட்டின குறையில் இருக்குது, ஓட்ட வீட்டில் இருக்குது. அப்படியான பின்தங்கிய கிராமம் மாதிரியும் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து கூடுதலாக அந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சு என்னால் என்ன செய்கிறேன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறேன் நான். ஓகே, இப்போ உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன மாதிரி வருமானமெல்லாம் என்ன மாதிரி என்ன மாதிரி முறையில் ஏற்றிக்கொண்டு? குறைவாக இருக்கிறது. எனக்கு வருமானம் பெருசாக இல்லை. புருஷன் உழைப்பில்லை, பிள்ளைகள் உழைப்பில்லை. நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன்? கூலி வேலைக்கு போனாலும் தோட்டக்காரர் வேலை இல்லை, உரங்கள் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை. அப்போ என்னத்தை நான் கொண்டு பிள்ளைகளை படிப்பிப்பேன்? எப்படி சாப்பாடு கொடுப்பேன்? சரியான கஷ்டமாக தான் இருக்குது சார் எங்களுக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த பகுதியிலேருந்து எதுவும் உதவிகள்லாம் கிடைக்கலையா? எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரு உதவியும் இல்லை. என்ன பிள்ளைகள் வளர்ந்துருக்கேன்னு சொல்லி, பிள்ளைகள் இருக்கேன்னு சொல்லி கணக்கு எடுக்கிறாங்களா? நாங்கள் பிள்ளைகள் இருக்க விட சரியான கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு, வெளிநாட்டு உதவியோ எதுவுமே எங்களுக்கு இல்லை. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த சுயதொழில், கோழி வளர்ப்பு, வீட்டு தோட்டம் அந்த மாதிரியான ஏதாவது செய்கிற ஒரு ஐடியா இல்லையா உங்களுக்கு? எங்களுக்கு காணி வசதிகள் இல்லை. சின்ன ஒரு காணிக்கா நாங்கள் இருக்கிறோம். இப்போ நான் கோழி வளர்க்குறேன்டாலும் பக்கத்து வீட்டுக்கார சுகாதார பிரிவுகள் பாப்பினம் மணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதால் நாங்கள் கோழி கூட வளர்க்குறேன் இல்லை. அப்படி ஆடுகள் வளர்க்குறேன்டா கூட சின்ன காணிக்கா நாங்கள் இருக்கிறோம். அப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு அளவில் தான் நம்ம வளர்க்கலாம். அந்த இது கூட எங்களுக்கு உதவி இல்லை. அப்படியான ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு. குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு என்ன மாதிரி பண்ணுறீங்க? சரியான கஷ்டம். படிக்கக்கூடிய பிள்ளைகள் நான் வச்சிருக்கிறேன். நான் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் வீட்டில் இருந்து படிக்கணும். ஆனால் டியூஷன் அதை கூட நான் விடுறே இல்லை. ஏன்டா டியூஷன் விடுறது கூட என்ன காசு வசதிகள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதால் வீட்டில் இருந்தால் படிக்கணும். ஓயில் கூட எடுக்கிறா ஒரு மகள், அவள் வீட்டில் இருந்தால் படித்து கொண்டிருக்கிறான். அப்போ அவங்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் செல்கிற அளவு, அதுக்காக செலவழிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பண வசதி இல்லை? பண வசதிகள் இல்லை சார் எனக்கு. எனக்கு பிள்ளை எங்கள் என்ன இருந்தாலும் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யணும், மற்ற பொருளாதாரங்கள் எல்லாம் விலை உறைச்சி நல்ல நிலைக்கு வரணும். இந்த நாடுன்ற எண்ணத்துலாம் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு சாப்பிட்டா நாளைக்கு என்னென்ற நிலைமையிலான் ரோஜ் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் நாங்கள். அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம். பிள்ளைகளை நம்ம வளர்க்கலாம் நிலைமையில் இருக்கிறோம். இப்போ சுயதொழில் மாதிரி ஏதாவது செய்கிற ஐடியா உங்களுக்கு இருக்குதா? சுயதொழில் செய்கிற விருப்பம்னு சொன்னால் அந்த ஆடுகள் அப்படி வளர்க்குற இதுகள் எல்லாம் இருக்குது எனக்கு. இப்போ கோழி வளர்க்குறண்டா கூட கொஞ்சம் கஷ்டம். ஏண்டா காணி பிரச்சனையாக தான் இருக்குது. ஆடுகள் அங்கேயே வளர்ப்போம். எங்கேயாவது ஒரு இதண்டு மீச்சு கீச்சு கொண்டு பார்க்குற அளவில் இருப்போம் நாங்கள். இந்த பிள்ளை எனக்கு என்ன உதவின்னா பிள்ளைகள் படிக்கணும். அதுதான் இந்த அடிப்படை பிரச்சனை. பிள்ளை நல்லா படித்து நல்ல நிலைக்கு வரணும். மற்றது எங்களை பின்தங்கிய கிராமத்தை நல்ல முன்னேற்றணும். இவ்வளோ சனம் கஷ்டத்தில் இருக்குது. அவையலுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கணும்னு தான் நான் இப்போ கேட்குறேன். இந்த பகுதியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கா? இவ்வளவே புருஷன் இல்லாமல் வீட்டில் இருக்குதுகள், மற்ற வருத்தத்தில் இருக்குதுகள், மற்றது இவ்வளவோ படிக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சுக்கொண்டு படிக்க வசதி இல்லாமல் இருக்கணும். மற்ற வீட்டை கட்டி போட்டு வீட்டாயிர குறை வீட்டில் இருக்குதுகள். அப்படியான இதில் சம்பவத்தில் இருக்கணும் எல்லோரும். இப்போ நிறைய படித்த மாணவர்கள் வந்து இங்கே வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா? இல்லாமலும் இருக்கிறார்கள். வீட்டை எங்கட மகன் எல்லாம் ஏல் படிச்சுட்டு வீட்டை வேலை இல்லாமல் இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பகுதியில் வந்து வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கா, அல்லது அதுக்கு முன்னேற்றின்றது கூட ஒரு இது இல்லை. ஆக்கள் இல்லையே வந்து ஒரு முன்னேற்றி அந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறாருன்னு கேட்டு இது செய்கிறது கூட ஒரு இது இல்லாமல் இருக்குது. நம்ம சனங்கள் ஒரு முன் வந்து ஒன்றும் செய்யணுமே இல்லையே. இந்த பிள்ளைகளை முன்னேற்றணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கணும்.
இப்போ இந்த பகுதியிலேருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போனவங்களால் இந்த பகுதிக்கு எதுவும் உதவிகள் எதுவுமே கிடைக்கலையா? எங்கட ஊருக்கும் இந்த உதவியும் இல்லை எங்களுக்கு. எங்கட ஊருக்குள்ள அப்படியே உதவியும் எங்களுக்கு செய்யலை அவ்வளோ காலத்துக்கு. அதால் தான் நாங்கள் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு உதவி செய்தால் நாங்கள் எவ்வளோ வளர்ச்சியாக வருவோம். அப்போ எங்களுக்கு இப்போ ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை சார் எங்களுக்கு. சரி, ஓகே, நன்றி. உங்களுடைய அடிப்படை பிரச்சனையா என்ன நினைக்கிறீங்க நீங்க? அடிப்படை பிரச்சனை எங்கட ஊர்ல விவசாய தொழில் தான் ஆணம் பண்ணும் ஈடுபடுறார்கள். அப்படியான கஷ்டமான நிலைமை. அதன் காரணமாக எங்கட ஏரியாவில் வந்து பொருளாதார பிரச்சனை. பிரச்சனை என்று சொன்னால் அவைக்கு வாழ்வாதாரம் இல்லை. வாழ்வாதாரம் என்று சொன்னால் இப்போ வாழ்வாதாரம் கொண்ட வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களோ இல்லை வெளிநாட்டில் உள்ள அங்கத்தவர்களோ அந்த உதவியை நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். என்னென்றால் அவர் வாழ்வாதாரம் கொண்ட இருந்த மக்களுக்கு கொடுத்தா மக்கள் அதை கொண்டு முன்னேறி செல்வார்கள். ஆனால் இங்கே வந்து இப்போ படிக்கிறதுக்கு கூட சரியான கஷ்டம். பிள்ளைகளுக்கு படிப்புவால் கஷ்டம். பட் கிணறு இல்லை. அநேகமான விதவையெல்லாம் இந்த ஏரியாவுக்கு கூடுதலாக இருக்கு. அவைகளை பார்க்கவோ அந்த வயசு போனவை கூட உதவி இல்லை. அப்படியான சூழ்நிலையில் வந்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உதவுங்கரங்கள் என்ற ஒரு நிறுவனம் என்ற இந்த அண்ணா எங்களை பிரவாண்ணா கொண்டு வந்து எங்களுக்கு இதை காண்பித்திருக்கிறார். எங்களுக்கு இதுக்கு முதல் இப்படியான ஒரு சம்பவங்கள் இதில் நடந்ததும் இல்லை. இப்படியான மீடியா வந்து எங்களோட நிலைமை எங்களோட கஷ்ட நிலைமைகளை கேட்டதும் இல்லை. ஆனால் இப்போ வந்து அவர் எங்களுக்கு ஒரு இது ஒரு ஊக்குவிப்பாக எங்களுக்கு இது செய்தபடியா எங்களுக்கு வெளிநாட்டில் உள்ள உறவுகளோ நிறுவனங்களோ எங்களுக்கு இதை உதவி. ஆனால் இங்கே வெளிநாட்டு அடிப்படையில் எங்களோட உறவுகள் யாருமே இல்லை. இல்லாதபடினா எங்கள் உங்களோட உறவு உதவிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக என்னென்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பு. படிப்புன்னு சொன்னால் அம்மா அப்பா உழைச்சா தான் இங்கே வாழலாம். ஆனால் இப்போ எல்லா சாமானும் வெளியேறின காரணத்தால் கூலி வேலைக்கு போகிறதுக்கு மண்ணெண்ணெய் இல்லாத காரணத்தால் தோட்டம் எல்லாம் கருகி தண்டு விடும். அப்போ உழைப்பு குறைவு. அப்போ பிள்ளைகள் இப்படியே பள்ளிக்கம் போகிறோம்னு சொன்னால் அம்மாட்ட காசு கேட்பார்கள். அப்பா கொண்டு வந்து கொடுத்தா தானே அம்மாட்ட காசு வேணும். அப்போ இல்லையான்னு சொன்னால் இப்போ காசு இல்லையானுனா பிள்ளைகள் பள்ளிக்கூட தேனிப்பாடுறாரு. ஏன்னு அப்படியான ஒரு கஷ்ட நிலைமை. உண்மையில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் கட்சிகள் இருந்து இது இல்லை உதவிகள் என்று யாருமே எங்களை செய்யலை. பிறவான அவர் தான் நாங்கள் இந்த கஷ்டமான நிலைமையாக இருக்கும்போது எங்களுக்கு மாவென்று சீனி என்று அரிசி என்று பருப்பு என்று மூன்று இல்லை ஒரு தடவை இல்லை அஞ்சு தடவை எங்களுக்கு கொண்டாந்திருக்கின்றார். அவர் மூலம் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். வேறு யாருமே எங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து உதவி செய்தது இல்லை. அவர் தான் எங்களோட கஷ்ட நிலைமை என்றால் என்ன ஓடிப்பே கேட்டாலும் பிறவான எங்களுக்கு கஷ்டமாக கிடக்கு கொப்பி ஊத்தாது காசு இல்லை கேட்டால் வரம அவரே ஏழ்மையாக்கு மேல் ஏழ்மையாக இருந்தாலும் ஏழ்மையாக்கு மேல் எங்களை ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை அவர் எதிர்பார்த்து உதவி அந்த உதவியை செய்து போட்டு தான் தன்னுடைய அலுவலை பேர்ந்து வைப்பார். உண்மையில் எங்களுக்கு நாங்கள் அவரை நாங்கள் கட்சி சார்பாகவோ இது சார்பாகவோ அவரை நாங்கள் எங்களோட நண்பன் மாதிரி தான் அவரோட நாங்கள் கதைப்போம். அவர் எங்களுக்கு போதிய அளவு எத்தனை முறை இந்த கொரோனா காலத்தில் சொல்லாத கணக்கில் வாங்கி சாப்பிட்டவே நன்றி சொல்லினே தெரியா. ஆனால் நான் சரியான கஷ்ட நிலைமையில் இருக்கும்போது ஆறு ஏழு தேரம் கொண்டு வந்து வீடு தேடி வாசா எங்களுக்கு வாசாண்ட ஒரு எங்களோட சேர்ந்த ஒரு நன்றி தான் அவா தான் இவரோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு அந்த உதவியெல்லாம் செய்து தந்திருக்கிறார். அவள் வேறு வேறு உதவிகளையும் எங்களுக்கு செய்து தாரவா. ஆனால் நாங்கள் என்ன தான் ஆறு உதவி செய்தாலும் அவருக்கு நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் இப்போ வந்து நிற்கிற நீங்கள் உதவுங்கரங்கள் என்ற ஒரு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த முக்கியத்துவம் முழுமையாக எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு பிரவாண மூலம் எங்களுக்கு இந்த உதவியை தந்துருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
உங்களுடைய கணவரின் உடல் ரீதியான நோய் சம்மந்தமாக எங்களோட பேசியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஓ, அவருக்கு இந்த தொண்டையில் கட்டியிருந்து ஆப்ரேஷன் செய்தது வெளிநாட்டில் தான் செய்தது, கட்டாரில். அவர் ஒரு குழாயோட தான் வந்தவர். இப்போ அந்த குழாயோடான் இருக்கு, அந்த குழாய் வந்து உள்ளுக்கு பிஞ்சு போச்சுது. அப்போ அந்த குழாய் இல்லாமல் தான் இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் தெரியிற ஒரு டாமுமே எடுக்கிறாமல் நிற்கிறார் அந்த குழாய். அந்த குழாய் இல்லாமல் அவராலும் சுவாசிக்கவும் இயலாது. அதனால தான் நான் உங்களோட கேட்குறேன், என்ன சொன்னால் வெளிநாடுகளில் அந்த குழாயங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறேன். அந்த குழாய் எங்கேயாவது எடுத்து தருவீங்களான்னு கேட்குறேன் உங்கள்ட்ட. இந்த பைப்பை நீங்கள் எடுத்து தருவீங்களான்னு நாங்களோட உதவி கேட்குறோம். உதவும் கரங்கள் நிகழ்ச்சியினூடாக எங்களால் மேக்சிமம் முடிஞ்ச மாதிரியான உதவிகளை கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். இந்த ஒரு நிலைமையில் இவருடைய கணவரை நம்பி தான் இவங்களுடைய குடும்பம் இருக்குது. அவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த பெண்ணின் கணவரின் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவருடைய சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பம் வந்து நடத்திட்டுருக்காங்க. அண்ட் அவருடைய கணவருக்கு நீங்களும் உதவி செய்யணும் அப்படின்னு முன் வந்தீங்களான்னு தான் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உதவி ஒரு குடும்பத்தை வாழ வைக்கும் என்றால் அந்த உதவியை செய்வதில் எந்த விதமான தவறுமே இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய உதவும் உங்களுடைய உதவியை எங்களுடைய நிகழ்ச்சி மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு குடும்பமும் எதிர்பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் முதல்ல இளவாலை பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் வறுமையில் வாடுறாங்க. ஸோ அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வுகளை நம்ம எப்படி அவர்களுக்கு பெற்றுத்தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பகுதிக்கு வந்திருந்தோம். இந்த பகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதில் ஒரு அம்மா வந்து நம்மளோட பேசியிருந்தாங்க. அவருடைய குடும்ப நிலைமையை வந்து எங்களோட ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவருடைய கணவருக்கு வந்து புற்றுநோய். ஸோ அதனால் அவருக்கான உதவிகள், அவருக்கான மருத்துவ செலவுகளை செய்கிறதுக்கு முறையாக போதுமான அளவு பண வசதி எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கான பிரச்சனைகளையும் தெளிவாக முன்னாடி நம்மளோட பேசியிருந்தாங்க. ஸோ அவருடைய கணவரோட தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிரச்சனை வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்குது. அதாவது இந்த பகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, அதை தாண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறையவே விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு குடும்பம், அதாவது இந்த இவருடைய வருமானத்தை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது. ஆனாலுமே கூட இவருக்கு மருத்துவ வசதிகளை செய்கிறதுக்கு போதுமான அளவு பணம் இல்லை. ஸோ இதற்கான உதவிகளை தேடி இதற்கான உதவிகளை கோரி அந்த பெண் வந்து உங்களோட அந்த அம்மா வந்து உங்களோட பேசியிருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக நம்ம அந்த அந்த அண்ணாவோட நம்ம பேசலாம். வணக்கம் அண்ணா. அம்மா உங்களை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை, அதை பற்றி கொஞ்சம்? எனக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டம், அது ஒரு அளவு பரவாயில்ல. ஆனால் இந்த பைப் என்னதுக்கு பிஞ்சு போகுது. அப்போ இதே மாதிரி பெப்பை கொண்டு தான் இது பண்ணுறோட மொழியாண்டது. இது வந்து கட்டாரில் ஒப்புறதும் செய்யறது. இந்த பைப்பை சொன்னாங்க அவர் இல்லை, இது கட்டாரில் சவுதியில் இந்தியாவில். ஆனால் இதுக்கு என்னால் போய் வேண்டிக் கொண்டு வர வசதி இல்லை. எனக்கு இந்த பைப் எடுத்ததாலே பெரிய உதவி. படிக்கிறேன், 5 பேரும் படி, 4 பேரும் படிக்கிறேன். ஓகே, இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய வருத்தத்துக்கு வந்து இதற்கு முன்னாடி கட்டார் நாட்டில் போயிட்டு சிகிச்சை பண்ணியிருந்துருக்கிறாரு. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இவர் தொண்டை பகுதியில் ஒரு குழாய் பொருத்தியிருக்கிறாங்க. அந்த குழாயினூடாகத்தான் அவருடைய சவுண்ட் வந்து வெளியில் கேட்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குழாய் பொருத்தாமல் இருந்தால் இவர் வந்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த குழாய்க்கான என்னது இல்லைன்னா இந்த பைப்பு. ஓகே, அந்த அந்த ஒழுங்கான முறையில் சுவாசிக்கிறதுக்கும் அவருக்கு பேசுகிறதுக்கும் தகுந்த மாதிரி அந்த சுவாச குழாய் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதற்கான உதவியை தான் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியினூடாக கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு இது இதற்கான உதவிகள் செய்யணும் அப்படின்னு முன் வந்தீங்களா இருந்தால் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோட எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உதவி வந்து ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை வாழ வைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 பிள்ளைகள், அதாவது 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அந்த 5 பிள்ளைகளுக்கும் உங்களுடைய உதவி வந்து அந்த 5 பிள்ளைகளின் அப்பாவின் உயிரை காப்பாற்றும் அந்த நம்பிக்கையில் எங்களோட உதவி செய்ய முன் வாருங்கள்.
டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.